ஐயா பெரியய்யா, முன்ன மாதிரி இப்பெல்லாம் அரசியலே பண்ண முடியல. நம்ம எது பண்ணணும்னு நினைச்சாலும் நாலு பேர் வந்துருதான். எனக்கு கருத்துருமை இருக்கு, பேச்சுருமை இருக்கு, லொட்டு லொசுக்கு அப்படின்னு. ஊழலும் பண்ண முடியல, கொள்ளையும் அடிக்க முடியல. ஏதாவது வழி சொல்லுங்க பெரியய்யா. ஆமாப்பா, எனக்கும் அதே பிரச்சனையா தான் இருக்கு. இப்ப மாநிலத்துல நீ இருக்க, மத்தியில நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டு அடிப்படை உரிமை எல்லாருக்கும் எல்லா அவரை கேன்சல் பண்ணி விட்டுருவோம். இனிமே ஏன் வந்து பேச்சுரிமை இருக்கு கருத்துரிமை இருக்குன்னு பேசான்னு பாப்போம். என்ன சொல்ற? ஐயோ தலைவரே வேணாம், தலைவரே வேணாம், பேய் அடிக்கும் சொன்னா கேளுங்க, பேய் அடிக்கும். என்னடா உளறுற? அடிப்படை உரிமையை பறிச்சா பேய் அடிக்குமா? தெளிவா சொல்லு. ஆமா தலைவரே, சத்தியமா பேய் அடிக்கும். அடிப்படை உரிமையை பாதிக்கப்படுறோமா? நீங்க வந்து எந்த ஒரு சட்டத்திருத்தமோ சட்டமோ கொண்டு வந்தாலும் பேய் அடிக்கும். பேய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 13 நம்பர் அப்படிங்கிறது. 13 அப்படின்னாலே ஒரு பேய் நம்பர், பேய் வீடு அப்படிமோ. இப்போ நம்ம சட்டத்தில் நீங்கள் வந்து அடிப்படை உரிமையை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 13 படி அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்றவாங்க. ஏன்னா வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமான உரிமை, அதில் வந்து யாருமே கை வைக்க முடியாது. அதை நீங்கள் வந்து மாற்றவோ இல்லை அது இல்லாமையோ நீங்கள் ஆக்க நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 13 படி நீங்கள் கொண்டு வந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்றவாங்க. அதான் நானும் சொன்னேன், நீங்கள் வந்து அடிப்படை உரிமை மேலே கை வச்சிங்க அப்படின்னா பேய் அடிக்கும். பேய் அப்படின்னா 13, ஆர்டிகல் 13 அடித்து அதை வந்து கேன்சல் பண்ணிடும். உங்களால் அடிப்படை உரிமையை இல்லாமையே பண்ண முடியாது.